இல்லை, அமலாக்க பிரிவு என்பது மோடியினுடைய கைப்பாவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. மோடிக்கு யார் யாரை பிடிக்கவில்லையோ, யார் யார் அரசியலிலே மக்களிடையே செல்வாக்கு பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் அமலாக்கத்துறை மூலம் அவர் மிரட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார். கண்டிப்பாக ஒன்றை அவர் மறந்துவிடக்கூடாது. அமலாக்கத்துறையை ஏவி அவர்கள் மற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்போது இதே அமலாக்கத்துறை மோடி மீதும் பாயும் என்பதை அவர் மறந்துவிடக்கூடாது. இப்போது நடக்கின்றதா, ஏதோ அவர்கள் சில இடங்களில் சோதனை இடுகின்றார்கள், ஆனால் மோடியை பொறுத்தவரையில் அவர் மீது பல கிரிமினல் குற்றங்களே இருக்கின்றன.